ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பாக்கர்வடி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக வந்து ஒரு கப்பு அலந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்பூனால் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் எல்லா மாவுக்கும் படுற அளவுக்கு ஸ்பூனால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு வந்து சப்பாத்தி மாவு வந்து எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமான அளவுக்கு வந்து பிசைஞ்சு பத்து நிமிஷம் வந்து இது ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க மூடி போட்டு சைடில் வச்சுருங்க இப்போ ஒரு நான்ஸ்டிக்கில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை வந்து போட்டுட்டு வறுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து வெள்ளை எள் இருக்குல்ல அதுவும் ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு பொருட்களையுமே வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஹிங்கு பெருங்காயம் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கோங்க அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கீட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து நான் ஜீனியும் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம மாவு பிசைகிறப்ப உப்பு சேர்த்தனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி குறை குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம பாக்கர் வடியில் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கான பவுடர் தான் இது இப்போ அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சுருந்தோம்ல அதை வந்து ஒரு தடவை நல்லா இன்னொரு தடவை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பிசைஞ்சிக்கோங்க ஜஸ்ட்டு இப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பெசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப போட்டு அதை இது பண்ண வேண்டாம் இப்போ நம்ம வந்து இனிப்பு புளி சட்னி வந்து செய்யணும் அதுக்கு வந்து கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க ஒரு நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த பொருளையுமே வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் மிச்சமாகாமல் இருக்கணும்னு கரெக்டாக அந்த அளவுகளில் நான் வந்து எல்லாமே எடுத்து செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெள்ளம் அதுக்கு வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து புளி இது எல்லா ரெண்டுமே வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் அது மாதிரி கெட்டியாயிடும் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இம்லிக்கு சட்னி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் இப்போ இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து கொரியாண்டட் பவுடர் அதாவது மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து சாட்டு மசாலாவும் வந்து சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இம்லிக்கு சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு புளி சட்னி இனிப்பு புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தரையில் வந்து கொஞ்சமாக அதாவது கேஸ் கட்ட மேலே கொஞ்சமாக மாவு வந்து தூவி விட்டுட்டு அந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க பெருசாக நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஒரு பெல் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி மாவை வந்து ஃபுல்லாக உருட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இனிப்பு புளி சட்னி வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கணும் அந்த மாவு மேலே வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து கோட் பண்ண போகிறோம் அந்த மசாலா வந்து உதறாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இனிப்பு புளி சட்னி வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் எண்ணெய் அதாவது தண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இனிப்பு புளி சட்னி செய்யறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா டயம் வரல அப்படின்னா ஆம்சூர் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இந்த மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக அந்த மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓரத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க வீட்டில் வந்து ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் இதை செய்யலாம் இல்லை கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம உருட்டிகிட்டே வரணும் இங்கே பாருங்கள் சைடில் இருந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்படி ரவுண்டாக வந்து உருட்டிகிட்டே வரணும் நடுவில் வந்து ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும் ஒட்டிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கீழே வந்து இப்படி ஒட்டுற மாதிரி மாவு அப்படின்னா கையிலையும் வந்து லைட்டாக வந்து மைதா மாவு வந்து தடவிக்கோங்க தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி விட்டுட்டே வாங்க இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துலயே இந்த ரெசிபி வந்து ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக ரோல் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன செய்யன்னா ரெண்டு கைகளாலேயும் நல்லா வந்து உருட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கத்தியால் வந்து இதை பீஸ் பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க லைட்டாக மேலாக்க நீங்கள் வந்து கட் பண்ணாலே அது வந்து கட் ஆகிடும் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நான் அடுத்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரணுன்றதுக்காக விரல்கள நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நடுவில்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈவனாக அந்த மசாலா வந்து கோட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா பீசஸ்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலாக்கா லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஒரு பெரிய கடலை எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி போட்டு பொறிச்சிக்கோங்க ஒரு ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கூட நீங்கள் வந்து இந்த பாக்ருவெடி வந்து போட்டு நீங்கள் வறுத்தெடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரவுன் கலர் ஆகி வருபடுறதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து வருத்தெடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மசாலா அரைச்சிருந்தோம்ல அந்த மசாலா பவுட்ரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மெலிங் கிழியும் வந்து நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி கொலுக்கி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் வந்து நல்லா கோட்டட் ஆகணும் எல்லா பக்கமும் கோட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரெசிபி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்